வெல்கம் டு ஐஃப்ளை சொல்ட். இன்னும் நம்ம ஐஃப்ளை சொல்ட் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆஸ்ட்ரோவெட் அதாவது புறாக்களுக்கு தேவையான ஒரு மல்டி விட்டமின் டானிங்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, அதோடய ரேட்டு, அப்புறம் அதோடய யூசஸ் என்ன, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த டானிக்கோட நேம் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோவெட். இது மெயினாக எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, புறாக்களுக்கு டைஜஷனுக்கும் அப்புறம் ஹெல்த் மிக்ஸ், அதாவது புறாக்களுக்கு ரொம்ப ஹெல்த்தை நம்ம கொடுக்கறதுக்கும் இந்த டைஜஷனுக்கும் நம்ம மெயினாக இந்த சப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சப்ளிமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில் ஆஸ்ட்ரோவெட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா 500 ml ஒரு பாட்டில் ஆஸ்ட்ரோவெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 88 ரூபா. கூட்டுனா ஒரு கடையில் மேக்ஸிமம் 95 வரைக்கும் தான் போகும், அதுக்கு மேலே போகிறதுக்கான எந்த சான்ஸுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 500 ml ஆஸ்ட்ரோவெட் வாங்கிட்டு, கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 30 ml விமரால் வாங்கணும். விமராலோட யூசஸ் பற்றி தெரியாதவங்க, நம்ம நேரமே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோவெட்டில் எந்தெந்த மாதிரி விட்டமின்ஸ் சேருது அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்ட்ரோவெட்டில் கால்சியம் இருக்குது, ப்ராஸ்பரஸ் இருக்குது, விட்டமின் D2 இருக்குது, விட்டமின் B12 இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. இந்த மாதிரி 5 வகையான விட்டமின்ஸ் இந்த இதில் இருக்குது. இந்த மாதிரி 5 வகை இந்த விட்டமின்ஸ் எல்லாமே புறாக்களுக்கு இருந்தாலே புறாக்களுக்கு மேக்ஸிமம் எந்த நோயுமே எஃபெக்ட் பண்ணுறதுக்கான எந்த சான்ஸுமே கிடையாது. புறாக்கள் மேக்ஸிமம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகிற இந்த 5 விட்டமின்ஸுமே இந்த இதில் கிடைக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதில் மெயினாக பார்த்திங்கன்னா, நமக்கு புறாக்கள் இந்த கன்டினியூஸ் ப்ரீடிங்கில் போடுறப்போ நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அதாவது புறாக்களுக்கு முட்டை அந்த கரு உற்பத்தி ஆகிற திறன் நிறைய புறாக்களுக்கு கம்மியாகிட்டே இருக்கும் நம்ம கன்டினியூஸ் ப்ரீடிங்கில் போகிறப்போ. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம டானிக்கை நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறப்போ அதுகளுக்கு அந்த பிரச்சனைகள் ரொம்ப ஒரு 80% நம்ம தவிர்க்கலாம்னு நான் சொல்கிறேன். கன்ஃபார்மாக எனக்கு ரிசல்ட் இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். நான் ஒரு மருந்தை ரெஃபர் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அதை நான் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் இருந்தால் மட்டும்தான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ரெஃபர் பண்ணுறேன். அதனால் நீங்களும் இந்த யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னா இந்த சப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. மினரல்ஸும் அப்புறம் விட்டமின்ஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்கிற ஒரு சொல்யூஷன், அதாவது ஒரு டானிக்னு பார்த்திங்கன்னா இந்த டானிக் தான். இந்த ஆஸ்ட்ரோவெட்டோட இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விமரால் இதில் ஆட் பண்ணுறீங்க. ஸோ விமரால் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ இதில் மேக்ஸிமம் ஆஃப் எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் கால்சியம் எல்லாமே ஒரு புறாக கிடச்சிரும். அதாவது ஒரு புறா மேக்ஸிமம் வீக் ஆகிறதுக்கு காரணமே இந்த கண்டினியூஸ் ப்ரீடிங் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த மழை டைமில் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் புறாக்களுக்கு. ஸோ நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மழை டைம் அப்புறம் இந்த கிளைமேட் சேஞ்சஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ப்ரீடிங்கில் போடுறப்போ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறப்போ அது என்ன பண்ணால் அந்த புறாக்களை ஹெல்த்தியாக வச்சுருக்கலாம், அதான் மெயினாக யூஸ் பண்ணும். மெயினாக நிறைய பேர் கிரிட் யூஸ் பண்ணுவாங்க. கிரிட் யூஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறப்போ புறாக்களுக்கு மேக்ஸிமம் நம்ம நோய்கள் தவிர்க்கலாம். இந்த மாதிரி நம்ம தவிர்க்கிறப்போ தான் நமக்கு புறாக்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நிறைய வருஷம் அதை ப்ரீட் பண்ண முடியும். அதாவது பெரிய பெரிய ஃபார்மில் பார்த்திங்கன்னா மெயினாக யூஸ் பண்ணுற இந்த ஒரு மெடிசன் பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோவெட். இந்த ஆஸ்ட்ரோவெட்டை ஒரு மெடிசனாக மட்டும் எடுத்துக்காமல் ஜஸ்ட் இதை டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. மெயினாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சு, அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ரொம்ப எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும்தான் இந்த சப்ளிமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். ரொம்ப யூஸ் பண்ணாலும் புறாக்களுக்கு நிறைய அஃபெக்ட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் தான், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி இதுவும் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் தான். பட் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் லிமிட்டடாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது. எந்த பிரச்சனையுமே உங்கள் புறாக்களுக்கு அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மற்ற மெடிசன் மாதிரி இந்த ஆஸ்ட்ரோவெட்டு ரொம்ப ரேட்டெல்லாம் கிடையாது, ரொம்ப கம்மி ரேட்லேயே உங்களுக்கு கிடைக்குது. ஜஸ்ட் 88 ரூபீஸ் நான் வாங்கினேன், ஒரு 95 ருபீஸ் உள்ளாடி தான் இருக்கும். எந்த எவ்வளோ பெரிய பால்ட்ரி இதில் போய் நீங்கள் வாங்கினாலும் இந்த 95க்கு மேலே இந்த ஆஸ்ட்ரோவெட்டோட ரேட்டு போகாது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா விமரலோட ரேட்டு ஒரு 55 நினைக்கிறேன், மொத்தமாக பார்த்தாலே 150 உள்ளாடி தான் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் புறாக்கள் மழை டைமில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதாவது என்னென்ன பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா கலிசல் வரும், அப்புறம் பார்த்திங்கன்னா புறாக்கள் எள்ளுருக்கு, சுக்கா நோய், இந்த மாதிரி நிறைய நோய்கள் வரும். இந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்ட்டை நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் டைஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால புறாக்களுக்கு நிறைய நோய்கள் நம்ம தவிர்க்கலாம். அதாவது இந்த மாதிரி எள்ளுருக்கு, சுக்கா, இந்த மாதிரி நோய்களை எல்லாம் நம்ம தவிர்க்கலாம். இந்த மாதிரி தவிர்க்கிறதுனால நம்ம புறாக்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. கன்னியூஸ் ப்ரீடிங் போட்டால் கூட புறாக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. மேக்ஸிமம் நிறைய கன்னியூஸ் ப்ரீடிங் பண்ணாதீங்க. என்னோடய ஒரு கருத்து பார்த்திங்கன்னா கன்னியூஸ் ப்ரீடிங் பண்ணக்கூடாது. ஒரு புறா கன்னியூஸ் ப்ரீடிங் பண்ணால் அதோட ஆயுசு குறையும், அப்புறம் அதோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப வீக் ஆகிரும். நம்ம என்ன தான்
இந்த மாதிரி சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணால் கூட அதோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப வீக் ஆகும். மேக்ஸிமம் முடிஞ்சாலும் நீங்கள் கன்யூஸ் ப்ரீடிங்கை தவிர்க்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய கண்டிப்பாக என்னோடய லாஃப்ட் விசிட் தான். அதாவது லாஃப்ட் விசிட் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, நான் லாஃப்ட் ரிவ்யூ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் யாருமே இல்லை. ஸோ அதனால தான் நான் லாஃப்ட் ரிவ்யூ போட என்னால் முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நான் என்னோடய லாஃப்ட் ரிவ்யூ போட மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஒரு சாட்டர்டே அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் லாஃப்ட் ரிவ்யூ. அப்புறம் இனிமேல் கண்டினியூஸாக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நம்ம சேனல் மானிட்டைசேஷன் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.